வணக்கம், நான் உங்கள் கௌசி. தி தமிழ் ஜேர்னல் .com என்ற இணையதளத்திற்காக செய்யப்பட்டதுதான் இந்த வீடியோ. தவறுகள் தண்டிக்கப்படலாம், திருத்தப்படலாம், தண்டனையே வாழ்வானால். வாருங்கள் இந்த கதைக்குள் போவோம். காலை 9 மணியை சுழலும் கடிகாரம் சுட்டிக்காட்டியது. இன்னும் சில நிமிடங்களில் துணிவின் முடிவு நிரூபிக்கப்படப் போகின்றது. கட்டிலின் மேலே வைக்கப்பட்டிருந்த பெட்டியினுள் மாட்டுவதற்கான 2 ஆடைகளையும் அத்தியாவசிய தேவைக்கான பொருட்களையும் வைத்த சுவேதா தன் மனம் போல் பெட்டியை இறுக மூடினாள். 2 பிரிக்கப்பட்டிருந்த கட்டில்கள் தன் வாழ்வின் விரிசலை படம் போட்டு காட்டியது. 10 வருட காலங்கள் வாழ்ந்த அவள் பொய்யான வாழ்வுக்கு விடுவு காண அவள் எடுத்த முடிவு சரிதானா? கண்ணாடி முன்னே நின்று தன் உருவத்தை வெறித்து பார்த்தாள். அவள் முகம் மன ஆழத்தை மறைத்து காட்டியது. போலியாக இத்தனை வருடங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் வஞ்சனை புரிந்து ஒரு பொய்யான வாழ்வில் தன்னைத்தானே ஏமாற்றியிருக்கின்றாள். இழந்த பொழுதுகள், நிம்மதி இழந்த பொழுதுகள், வேதனை சுமந்த உறவுகள், இப்பத்து வருட சிறை தண்டனை வடிச்சுமந்த அவள் நெஞ்சை வாட்டி எடுத்திருந்தது. கன்னங்களில் ஆறாக வடிந்து கொண்டிருந்த கண்ணீர் எரிந்த நெஞ்சத்திற்கு மருந்திட்டது. சிவந்த கண்கள் அவள் எடுக்கும் தீர்மானத்துக்கு எச்சரிக்கை செய்தது. பாறாங்கல்லான நெஞ்சுடன் வீதிக்கு வந்தாள் சுத்வேதா. அவளை எதிர்பார்த்து கொண்டிருந்த வாகனத்தினுள் பெட்டியை போட்டாள். திரும்பி நின்று அந்த உயர்ந்த கட்டிடத்தை ஒரு தடவை நோக்கினாள். 1000 நினைவு சுமைகள் சுமந்த அந்த கட்டிடம் கண்ணில் பட பலமாக மாறி மாறி தன் கன்னங்களில் என்றுமே விழுகின்ற அடிகள் அவள் மூளையில் சுள்ளிட்டன. தவறுகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்படலாம், தண்டனையே வாழ்வானால். தப்புவதுதான் இவ்வழி. சந்தர்ப்பம், சூழ்நிலை அவள் வாழ்வுக்கு ஏற்படுத்திய கறையும் அதிலிருந்து விடுபடுவதற்காக அவள் எடுத்த முயற்சிகளும் விழலுக்கு இறைத்த நீரானது. 3 மணிக்கு வீட்டை விட்டு செல்லும் கணவன் திரும்பவும் வீட்டை அடைவது காலை 10 மணிக்குத்தான். அதற்கிடையில் அவசர தேவைக்காய அவள் அடிக்கடி நாடுவது வாகீசன் அன்பைத்தான். கடமை கடமை என்று குடும்பத்தில் சிறிதும் கவனமின்றி இருந்து வருமானத்தையே வாழ்க்கையாக வாழும் கணவனிடம் காணாத ஒரு பாசத்தை வாகீசனிடம் கண்டாள் சுவேதா. இந்த திருமண பந்தத்தில் இத்தனை வருடங்கள் தாலியை சுமந்த அவளுக்கு அவன் செய்ததுதான் என்ன? ஒரு ஆண் திருமணம் செய்வது சமுதாயத்தில் கணவன் என்று அந்தஸ்தை பெறுவதற்காக மட்டுமல்ல, தன்னை நம்பி தன் நிழலில் வாழ வந்தவளின் ஆசா பாசங்களிலும் அக்கறை காட்டுவதற்காகவும் தான். ஆனால் அவள் கணவனிடமிருந்து பெற்றதுதான் என்ன? அவள் இதை அடிக்கடி நினைத்து பார்த்து கண்ணீரால் துயர் துடைத்த காலங்கள் பல. பெண்மையின் பலவீனம், அந்தரங்க ஆசைகள், வெளி தேடித்தந்த பொழுதுகள், கணவனின் அலட்சிய போக்கு, அத்தனையும் சாதகமாக அவள் நடத்தை வாகிசன் மனச்சிரத்திற்கு அடிமையாக்கியது. அறிவை விட ஆசைக்கே மனம் இடம் தந்தது. கட்டுப்பாட்டை விட கட்டாய தேவையாக வாகிசன் மனம் தென்பட்டது. தும்மலையும் காதலையும் மறைக்க முடியாதல்லவா? கணவன் சந்தேக கண் வெளிச்சமாக்கியது அவள் கள்ளத் தொடர்பை. வார்த்தை கணைகள் அவள் மனதை சல்லடையாக்கின. கிட்ட நின்று மனதால் எட்ட நின்றான். ஒட்டிய படுக்கைகள் பிரிக்கப்பட்டன. தன்னுடைய பெரிய தவறை உணர்ந்த சுவேதா வாகீசன் தொடர்பை துண்டித்தாள். வாழ்க்கை முழுவதும் தன் கரையை கழுவித் துடைக்க கணவனுக்கு அடிமையானாள். வெளி உலகத்திற்கு தம்பதிகளாயும் வீட்டுக்குள்ளே விரிசலான இதயங்களாயும் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தனர். அத்தனை பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஆடை அலங்காரங்களின் ஆசைகள் அத்தனையையும் அடக்கினாள். பெண்மையை பூட்டி வைத்தாள். இவ்வாறு வாழ்க்கையின் 10 வருடங்கள் பாழாக மீதமுள்ள வாழ்வுக்கு விடைகாண இன்று ஏன் இந்த முடிவை தேட வேண்டும்? எண்ணச்சிறையில் அடைப்பட்ட சில சம்பவங்கள் நிழல் படமாய் கண்முன்னே தோன்றி மறைய வாகனத்தினுள் ஏறி அமர்ந்தாள் சுவேதா.
சாரதி இருக்கையில் அமர்ந்திருந்த வாகீசன் அவளிடம் எதுவுமே கேட்காமல் வாகனத்தை மௌனமாக செலுத்திக் கொண்டிருந்தான். நீண்ட மௌனத்தின் பின், ஏன் சுயேதா, 10 வருட மௌனத்தின் பின் ஏன் இந்த மாற்றம்? திடீரென உன் அழைப்பு வந்ததும் என் நின்ற இதயம் இன்றுதான் தொழிற்பட்டது போலிருந்தது. எப்படி இத்தனை வருடங்கள் என்னை உதாசீனம் செய்ய முடிந்தது என்றான். தமிழர்களின் பண்பாட்டு கருவூலங்களில் கட்டுப்பட்ட ஒரு பெண்தானே நானும். மனதாலும் உடலாலும் கணவனுக்கு துரோகம் செய்ய மாட்டோம் என்று தானே தாலியை கழுத்தில் தாங்குகின்றோம். அதே நெஞ்சில் சுமந்து தவறை மனதால் செய்த பாவத்துக்காகத்தான் இத்தனை வருடங்கள் துன்பத்தை அனுபவித்தேன். சோகங்களை எனக்குள் மறைத்து வைத்திருந்தேன். என்னை நினைத்து உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு என்ன ஆறுதல் என்னால் சொல்ல முடியும்? அதனாலேயே மௌனமாக நல்ல வாழ்வு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவன் காதுகளுக்கு மாத்திரம் எனது வேண்டுகோளை சமர்ப்பித்தேன் என்றாள். சரி, இதற்காக மனச்சிறை தகர்த்து பெட்டியுடன் புறப்பட்டு விட்டாய் என்றான். உத்தம புருஷனுக்கு துரோகம் செய்து விட்டோமே என்று அவர் எனக்கு தரும் தண்டனைகளை எல்லாம் ஏற்று அவர் காலடியில் கிடந்த நான் இப்போதுதான் அறிந்தேன், அவர் வேறு ஒரு பெண்ணுடன் சந்தோஷமாக உடலாலும் மனதாலும் தொடர்பு வைத்திருப்பதை. எனக்குள்ளே அழுது அழுது எனது ஏமாற்றத்தை தாங்க முடியாது தன்னந்தனியலாய் தவித்தேன். நான் உண்மையை அறிய அவரிடம் இது பற்றி கேட்டபோது, இதை கேட்கும் உரிமை உனக்கேது? நான் ஆண், எது வேண்டுமானாலும் செய்யலாம். நீ என் வீட்டு எச்சிலை உண்ணும் நாய், போட்டதை தின்றுவிட்டு கிட. எனக்கு சரியென்று பட்டதைத்தான் நான் செய்வேன் என்று திமிராக சொல்லிவிட்டு வீட்டிலே அவளுடைய படத்தை படுக்கை அறையினுள் வைத்துள்ளார். அதை பார்க்கும் போதெல்லாம் பண்பட்ட என் உள்ளம் நிலை தடுமாறுகின்றது. பெண் என்ன கிள்ளுக்கீரையா நோண்டி போடுவதற்கு? வாழ வேண்டிய வாழ்வை அன்பை விலை பேசும் ஒருவனுடன் வாழ்ந்து கிடக்க நான் விரும்பவில்லை. என்னையே நினைத்து காலம் முழுவதும் காத்து கிடக்கும் உங்களின் நியாயமான காதலை ஏற்க என் மனமிடம் தந்தது. சம்பிரதாயம் பார்த்து மனப்பொருத்தம் பார்க்காது என் கழுத்தில் ஏறிய மாங்கல்ய பந்தத்தை உடைத்தெறிய நினைத்தேன். என்னை நீங்கள் ஏற்பீர்கள் என்று தைரியத்தில் துணிந்தேன். வாழ்க்கை வாழ்வதற்கே, அது இறப்பு வரை தான் தொடரும். அதை தாண்டி யாரும் வாழ்வதில்லையே. இறப்பு வரை இயல்பாக வாழ்வோமே என்றாள். இது பட்டுத்தரித்த தத்துவமோ என்று கூறி புன்னகை புரிந்த வாகீசன் அவள் கண்ணீரை துடைத்தபடி அவளை அணைத்தான். மனச்சுமையை இறக்கிய நிம்மதியில் அவள் உடம்பு காற்றுப்போல் இலேசாகியது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.